அந்த காலத்துல யூஸ் பண்ண வெசல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. சமத்தியா இருக்கு பாருங்க. லேடிஸ் friends, welcome back to Wonder Pauline Vlog. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கொச்சி போர்ட்ல இருக்கிற பெஸ்டின் பங்களால இருக்கோம். இது பாத்தீங்கன்னா 1859ல கட்டியிருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமா அந்த காலத்துல கட்டியிருக்காங்க. வாங்க உள்ள போலாம், பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஃபோர்ட்ல இருக்கிற இந்த பங்களாவை நாங்க இன்னைக்கு சுத்தி காமிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுடைய கவனத்திற்கு வரும். வாங்க நம்ம பங்களாக்குள்ள போலாம். Ticket counter. Bastion Bungalow. Kochi Centennial. ல கட்டின இந்த பங்களா உடைய ஹிஸ்டரி எல்லாம் அழகா போட்டிருக்காங்க. நம்ம இதை ஒன்னொன்னா படிச்சாலே நம்மளுக்கு இந்த பங்களாவுடைய ஹிஸ்டரி எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஸ்டோரிஸ் பாருங்க, சூப்பரா இருக்கு. அந்த காலத்து ஸ்டோரிஸ் டபுளா என்னென்னவோ போட்டிருக்காங்க. பங்களா அந்த காலத்துல எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க. இங்க உட்காந்து பாக்குறது வியூ பாயிண்ட். யார் வராங்க? Political structure of Kerala during the medieval period. 1122 CE. Madhe the idu wise potrukanga. Samathiya irukku parunga. வாணிப படகுகள், அந்த காலத்துல வாணிகம் பண்ணுவாங்கல்ல, வணிக படகுகள். எவ்வளோ ஒரு பாரம்பரிய மிக்க நாட்டுல நம்ம இருக்கோம் பாருங்க. இவ்வளோ வாணிகம் நடந்திருக்கு. வணிகர்களா இந்தியர்கள் திகழ்ந்திருக்காங்க. ராபர்ட் பிரிஸ்டோ ரூல் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கொச்சி போர்ட். பழங்காலத்துல எடுத்த போட்டோகிராஃப்ஸ் இதை வரைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் தெரியுது. ஆனா இது வரைக்கும் பாதுகாப்பா வச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம பெருமைப்படுற விஷயம். கொச்சின் ஸ்பெல்லிங் பாருங்க மக்களே. அப்பனா இது எந்த காலத்துல இருந்ததுன்னு பாருங்க. கம்யூனிட்டிஸ் பயங்கர ஸ்வெட்டிங்கா இருக்கா. கம்யூனிட்டிஸ் ஆஃப் கொச்சின். ஃபன்னியான ஒரு பிக்சர். கேர்ள் பாரு. லேடிஸ் 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 பாரு. அடடா லேடிஸ்லாம் மார்பகங்கள்ல மறைக்காமே இருக்காங்க. இங்கே பாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு வரி வந்துச்சு. லேடிஸ்லாம் அப்படியே காமிச்சிட்ருக்கோம். ஒரு வரி வந்துச்சு. அப்புறம் தான் அது வந்து அந்த வரி வந்து மார்பகங்களில் வந்து மறைக்கணும்னா அதுக்கு வரி செலுத்தணும்னு வந்துச்சு. அதை வந்து ஒரு அம்மையார் வந்து பிரேக் பண்ணாங்க. நாங்கள் எதுக்கு தரணும், எங்களுடைய மார்பகங்களே வந்து நாங்கள் அறுத்துடுறோன்ட்டு. அதுக்கப்புறம் தான் இனிமேல் உங்கள் இஷ்டம், மார்பகங்களை வந்து நீங்கள் மறைச்சிக்கலான்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்தாங்க ட்ரெஸ் போடுறதுக்கு, மேலாடை அணியறதுக்கு. இது வந்து கேரளாவில் தான் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்னைக்கு வந்து இந்த பிக்சரைஸ் பண்ண இதை வந்து நான் பார்த்தேன். அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெசல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ட்ரம்மு இதில் வேறு லாக்கெல்லாம் இருக்குது பாருங்க. அம்மி குழவி பாருங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம யூஸ் பண்ணாத. கெட்டல் பாருங்க. ட்ரம்ல போட்டு மூடிடும். இந்த பக்கம் போனோம்னா நம்ம வாக்கிங் போகிற உலா வர இடம். நல்லா சமைச்சு சாப்பிட்டு இந்த காலத்து எசியத்து இப்படி உலா வரலாம். இந்த பக்கம் பீச் காற்று வாங்கிக்கலாம். இப்போ இருக்க பீச் போர்ட் பீச். ஃபோர்ட் பீச் இங்கே வந்து இதுவும் போகலாம் போல். இங்கே ஒரு ஷாப்பிங் இதுவும். அந்த டாய் வேணும், கார் வேணும், அல்லது 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 எது வேணும் வாங்கி தரம்மா. சாப்பிட்டு இங்கே பாருங்க. அங்கே ஒரு இது இருக்குது. இங்கே வச்சு பார்ப்பாங்க யாராவது வராங்களா இல்லையா, கப்பல் வருதா இல்லையா. ஃப்ரெண்ட்ஸ், எங்களோடு கூட பெஸ்டியன் பங்களாவை சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எவ்வளோ பழமை வாய்ந்த நாடு நம்ம நாடு பாருங்கள். கேரளாவில் அந்த காலத்தில் கட்டின அரண்மனை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்தே இந்த பீச்சை வந்து அவங்க பார்க்கலாம். எவ்வளோ அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்னும் நிறைய புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம ஒண்டர் பவுலின் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். Thank you for watching. God bless you.